சிம்பு இப்போ ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்துல AAA படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் June 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர். ஆல்ரெடி இவருடைய இயக்கத்துல வெளியாகி பெரிய ஒரு ஹிட்டான படம் த்ரிஷா அருணா நயன்தாரா. படத்துக்கு என்னதான் ஏ சர்டிபிகேட் கொடுத்திருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் படத்தை விழுந்து விழுந்து பார்த்து சூப்பர் ஹிட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால ஆதிக் ரவிச்சந்தரோட இயக்கம், அதுலயும் சிம்பு அதுல நடிக்கிறாரு, 3 கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரு, இல்ல இல்ல 4 கதாபாத்திரம், 4 கதாபாத்திரத்துக்கும் 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர்ஸ் கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ரசிகர்கள் கிட்ட. இந்த நிலையில இன்னொரு ஒரு செய்தியும் என்ன அப்படின்னாக்க, சிம்பு படம் அப்படின்னாவே அந்த லிப்கிஸ் எல்லாம் இல்லாம இருக்காது, கொஞ்சம் கிளாமர் கூடவா தான் இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஆதிக் ரவிச்சந்தர் வேற இந்த படத்தை இயக்குறாரு அப்படின்றப்போ இன்னும் எல்லாம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இந்த படத்துல சிம்புக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு ஜோடியா தமன்னா நடிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள பாடல் காட்சிகள் பயங்கர கஜகஜாவா இருக்கான், பயங்கர கிளாமர் அப்படி இருக்கான், பயங்கரமா வந்து சென்சார் போர்டு அதை பார்த்தாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கட் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னாக்கா படத்துக்கு ஏ சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க, யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. ஸோ ஆல்ரெடி படத்துடைய டீசர்லேயே சிம்பு வந்து அப்படி இருக்க டிஆர்னு நினைச்சியா, இப்படி இருக்க எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வசனங்கள்லாம் பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கே வந்து எல்லாரும் என்ன இந்த டைலாக் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாடல் காட்சிகள் வேற பயங்கரமா இருக்கு, பயங்கர கிளாமரா இருக்கு அப்படின்னு சொல்ற செய்திகள்லாம் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.